இங்கேயும் சமையல் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்காக நம்ம கூட ஒரு இல்லத்தரசி வந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்கலாம். வாங்க. வணக்கம் மேடம். உங்க பேர்? தனுஜா என்னோட பேர். ஓகே, நீங்க என்ன டிஷ் நம்ம கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலுக்கு நீங்க பண்ணிக்கலாம்? மைதா பிஸ்கட் னா ஒரு டிஷ் பண்ண போறேன். மைதா பிஸ்கட். ஆமா, இது கிறிஸ்துமஸ்ல கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவாங்க. ஓகே, அதனால வந்து இந்த ஷோல இந்த ஷோல ஸ்பெஷல்ல பண்ணலாம். ரைட். ஓகே, அதுக்கு என்ன தேவைகள் மேடம்? சக்கரை, மைதா, முட்டை ஒன்னு. எங்கேயும் சமையல் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக நம்ம தனுஜா மேடம் நமக்காக வந்து மைதா பிஸ்கட் ஸ்பெஷலாக பண்ணி காமிக்கலான் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேடம்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் மைதா ஒரு பவுல்ல எடுத்துட்டு, ஓகே, ஒரு கப் அளவு எடுத்துக்கணும். ஓகே, இது என்னது? மைதா. மைதா, ரைட். ஸோ இது எவ்வளோ இருக்கு மேடம்? இந்த மைதா கரெக்டாக ஒரு கப்பு, இந்த அளவு கப் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இந்த அளவு கப்னா ஒரு 100-150 கிராம் இருக்கும். 100 கிராம்ஸ் இருக்கும். ரைட், வேற நெக்ஸ்ட். அப்புறம் சுகர் வந்து நான் பொடிச்சு வச்சுட்டேன் ஏற்கனவே. ஓகே, நல்லா தூளாக பொடி பண்ணி வச்சிருந்தோம், அதுவும் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். சுகர் வந்து நீங்க வந்து நல்லா வந்து மிக்ஸில அடிச்சு தூள் பண்ணி நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கேன் நானு. ஓகே, அது ஒரு 100 கிராம்ஸ் இருக்குமா? 100 கிராம்ஸ். ரைட், 150 கிராம்ஸ் இருக்கும், கொஞ்சம் சுகர் அதிகமா. ஓகே, சுகர் கொஞ்சம் அதிகமா, 150 கிராம்ஸ் இருக்கு. ரைட், இதுல வந்து டேஸ்ட்காக கொஞ்சம் salt போட்டுக்கணும். ஓகே, டேஸ்ட்காக நம்ம salt சேர்க்கலாமா? லைட்டா ஒரு salt போடுறோம். salt போட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸ்வீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியும். தெரியும்ல? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? எக் வந்து நான் நல்லா போட்டு அடிச்சு வச்சிட்டேன் நல்லா. ஓகே, ஒரு நிமிஷம். நீங்க வந்து எக் வந்து அடிச்சு வச்சிருக்கீங்க. இது ஒரு முட்டை. ஒரு முட்டை. அதாவது நீங்க மஞ்சள் கரு, வெள்ளை கரு ரெண்டு. வெள்ளை கரு ரெண்டு சேர்த்து நல்லா அடிச்சு வச்சிட்டேன் நான். நல்லா அடிச்சு வச்சிருக்கீங்க. அடிச்சு வச்சிருக்கீங்க. ரைட். ஓகே, நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே. சோ இத வந்து சேக்கறீங்க. இத போட்டு நல்லா mix பண்ணீங்க. ஓகே, ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா தான் சேக்கணும். ரைட். ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சேர்த்து mix பண்ணனும். mix பண்ணிடணும். சோ ஒரே தா போட்டோம்னா mix பண்றது கஷ்டம். ஆமா. நல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஓகே விட்டு விட்டு நல்லா வாட்டர் கூட அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்காது. வாட்டர் கூட அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்குது. அந்த முட்டையே போதும். ஆமாம், முட்டையே. ரைட். ஓகே, இந்த பிஸ்கட் நீங்கள் எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்க மேடம்? ஆ, நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் பண்ணுவோம் நிறையா. ஓகே, குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் பண்ணி பண்ணுவோம். பண்ணி கொடுப்பீங்களா? ஓகே, ஈவினிங்கில் பண்ணி கொடுத்தா குழந்தைகள் ரொம்ப விரும்புவாங்க. ஆமாம், விரும்பி சாப்பிடுவோம். வெளியில் வாங்குறத விட வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல? அதுதான், வெளியில் வாங்குறத விட வீட்டில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வீட்டில் நீங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆ, ஆமாம். ஸோ போதுமா முட்டை சேர்த்தது போதும்? போதும். ரைட். ஏன்னா இதை சுகர்லேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே வாட்டர் வந்துடும் நிறையா. ஓகே, அதனால் இப்போ மைதாலேயும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு பண்ணுங்க. ஓகே, ஸோ சுகரில் மிக்ஸ் பண்ணால் மைதா போட்டு சுகர் அடித்தாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ரைட். மைதாவில் போட்ட உடனே இதுவே வாட்டர் தேவையே இல்லை இதுலேயே. ஓகே, இதுலேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் மாவை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் என்னென்ன போட்டிருந்தோன்னு மறுபடியும் சொல்லிடுங்க. மைதா ஒரு கப்பு, 100 கிராம் சுகர். சுகர் வந்து நல்லா அடிச்சது பொடிச்ச சுகர், மிக்ஸியில் பொடிச்ச சுகர். ஒரு எக்கு நல்லா நான் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சது. ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட், லியூடு சால்ட் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அதை வந்து நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சு வச்சு ஊட்டி வச்சுட்டீங்க. உங்கள் வீட்டில் எப்படி அடிப்பீங்க யாராவது? இல்லை இல்லை, நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். பிசைஞ்சு தான் வச்சுருக்கீங்க? நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஊறிடுச்சு இந்த மாவு. இந்த மாதிரி பண்ணி வச்சிடணும். லைட்டாக அந்த சுகர் ஈரம் நல்லா பொடி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா சீக்கிரம் இதுவாகிடும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை, டக்குன்னு சொல்றீங்களா? ரைட். ஓகே, ஸோ சுகர் வந்து நீங்கள் அடிச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக் வேறு அடிச்சதுனால நல்லா அது அதுவே நிறைய வாட்டர் கன்சப்ஷன் கொடுத்துட்டு இப்போ மாவு திக்காயிடுச்சு பாருங்க. ஓகே, நல்லா வந்து திக்காயிடுச்சு. 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை வந்து 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சின்ன பிஸ்கட் மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து மெயின் டிஷ், அதாவது இப்போ தான் மெயின் வந்து அங்கே வந்து கலைய ஆரம்பிக்குது. ஸோ மேடமோட கை வண்ணமே அதில் தான் தெரிய போகுது. ஸோ இந்த பிஸ்கட் செய்கிறாங்க. இதை நல்லா இப்படி டர்ன் பண்ணி ஓகே இந்த ஃபோக் ஸ்பூனால் இப்படி ஒரு கோடு போட்டோம்னா ஓகே. ஓகே, அது வந்து நல்லா ஒரு அழகாக வந்து ஷேப் வந்துருச்சு. ரைட், நம்ம எந்த டைப்பில் வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டப்படுற மாதிரி. இந்த இந்த டிசைன் மட்டும் தான் ஃபோக்கில் மட்டும் தான் பண்ண முடியுமா மேடம்? அது ஃபோக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு நல்லா வரும். வரும். வேற வேற எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க? வேற எந்த மாதிரி டிசைன்ஸ்? அது நம்ம யூஸ்வலா சப்பாத்தி கல்ல போட்டு நல்லா திரட்டிட்டு அதுக்கப்புறம் கத்தியில கட் பண்ணிட்டோம் நம்ம பண்ணலாம் பிஸ்கட். ஓ, அது ரெக்டாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப் அந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்க. ரைட். ரைட். சோ அந்த மாதிரி இது இந்த மாதிரி நல்லா mix பண்ணிட்டு ஓகே. சோ அந்த மாதிரி ஃபோக்ல நல்லா நம்ம கோடு போட்டோம்னா நல்லா நீட்டா வரும். ஓகே. சோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக நீங்க பாட்டு பாட போறேன்னு சொன்னீங்க. சோ பாடிட்டே அது நீங்க செய்யலாமே. என்ன என்ன பாட்டு பாடுவீங்க மேடம்? திருமணமாக எத்தனை வருடங்கள் ஆகுது உங்களுக்கு? 20 இயர்ஸ் ஆகுதுங்க. 20 இயர்ஸ். அதாவது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜா? வேகமா சொல்றீங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் நீங்க லவ் பண்ணீங்களா வீட்டில்? அதுக்கப்புறம் இல்லையா? இல்லை இல்லைங்க. அடி அடி போட்டு மீதி வீட்டு எடுத்துட்டீங்களா அவரை? அவர் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டில் திருமணம் ஆகி நீங்க ஃபர்ஸ்ட் செஞ்ச டிஷ், அவர் செஞ்சு கொடுத்தது என்ன ஐட்டம்?
எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவ்வளோவா சமையலே தெரியாது, அதுக்கப்புறமா கற்றுக்கினது தான் எல்லாமே. ஓகே, இப்போ கேக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு டைம் ரெண்டு இது பண்ணியிருக்கோம், ஒரு ரெண்டு மாடல் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சப்பாத்தி கல்லில் திரட்டிட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து கையில் அந்த பிஸ்கட் மாதிரி பண்ணி போட்டுறோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு வெரைட்டி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டைமண்ட் ஷேப்பில் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து கையிலே வந்து அது முறுக்கு மாதிரி பண்ணி அதில் ஃபோக்லெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டு இதுதான் கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரைட். பொதுவாக அந்த மாதிரி தான் கிறிஸ்மஸ்க்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக நமக்கு இதை வந்து நீங்கள் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஸோ வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டு பேட்டர்ன் தான், ரெண்டு டிசைன் தான் பண்ண முடியுமா மேடம் இதில்? இல்லை, அதில் நமக்கு விருப்பமான எந்த டிசைன் வேணாலும் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க இதில்? நீங்கள் நான் இப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, பொதுவாக நீங்கள் என்னென்ன டிசைனில் பண்ணியிருந்திருக்கீங்க? இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் எல்லாமே ஃப்ளவர் மாதிரி பண்ணி எது மாதிரி வேணாலும் பொறிச்சிக்கலாம். மோஸ்ட்லி கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி தான் பண்ணி பொறிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சங்கு மாதிரி மாடலில் பண்ணி ஃபோக்கில் கட் பண்ணி தான் பண்ணுறது தான் ரொம்ப விரும்புவாங்க, இதான் அதிகமாக பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஓகே, இது ரொம்ப அழகாக வந்து கலர் வந்துட்டுருக்கு. ஸோ இது எந்த எவ்வளோ நேரம் இந்த மாதிரி வந்து இருக்கணும் மேடம்? அதாவது எண்ணெயில் எவ்வளோ நேரம் இருக்கும்? நல்லா சிகப்பாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரைட், பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தேவையில்லை, கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வச்சுருக்கீங்களா? ரைட், அதில் வச்சு தான் பொறிக்கிறேன். ரைட் அது லைட்டாக இருந்தால் தான், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும் அதான் அப்போ தான் வந்து எல்லா சைடுமே கரெக்டாக வெந்துடும். இல்லாட்டி மேலே மட்டும் நல்லா ரெட்டாக வந்துட்டு உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். ஸோ சாப்பிடும் போது மாவு மாவாக இருக்கும். அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சா என்ன சூடானே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம். ஓகே, வந்து நீங்கள் வந்து என்ன சூடானாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்போ வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் தான் எல்லா பக்கமே ஃப்ரை ஆகும். ஸோ நீ ஃபுல்லாக வந்து ஸ்பீடில் வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணோம்னா உள்ளே வேகாமல் போயிடும். ரைட், ஓகே. ஸோ கிறிஸ்மஸ் பாடல் எதுவும் பாடுவீங்களா மேடம்? கிறிஸ்மஸ் பாடல் எனக்கு தெரியாதுங்க அவ்வளோவா. ஓகே, ஸோ நீங்கள் திருமணமாயி மொத மொத போன படம் நான் இருக்கா? என்ன படத்துக்கு போனீங்க? புதிய பாதை. புதிய பாதை. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் மேடம்? நாங்கள் மூணு பேர் தான். மூணு பேர், யாரார்? நான், என்னோட ஹஸ்பண்ட், ஒரு டாட்டர். டாட்டர், ரைட். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி டிஷ்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அவங்க காலேஜ் விட்டு வந்தவுடனே ஏதாவது பண்ணி கட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும், ரெகுலராக பண்ணுவோம். ரைட், ஸோ அவங்க காலேஜுக்கு போய் கேட்டால் தான் தெரியும். ஓகே, இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு கலர் வந்துருச்சு. ஸோ பிஸ்கட் கலர் அப்படின்னு சொல்லி அது அழகாக வந்துருச்சு, ப்ரௌன் கலரில். இது முடிஞ்சிச்சா மேடம்? எல்லாத்துக்குமே ஓகே. நம்ம வந்து மொதல் டிசைன் வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரெண்டாவது பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ டைமண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து பெண்ணையில் போட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன், அதாவது குழந்தைகளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிடணுமோ, வீட்டில் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்கல்ல மேடம்? ரைட், அவங்க நிறைய இந்த பிஸ்கட்டில் வர மாதிரி மாடல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ பிஸ்கட்ஸ் தான் குழந்தைய நிறைய விரும்புவாங்க. என்ன மாடல் பண்ண தெரியுமோ அது பண்ணிக்கலாம். ரைட். ஓகே, ஸோ வந்து மேடம் வந்து ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹார்டாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். ரைட், ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டைமண்ட் ஷேப் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க, இதுவும் பண்ணியிருக்கீங்க. ஸோ நமக்கு தேவையான என்ன டிசைன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட எதாவது டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. ஸோ இது வந்து வந்து எல்லாமே நம்ம போட்டாச்சு. ஸோ அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேடம்? இது வந்து கொஞ்சம் மெலிசா பண்ணி போட்டுறோம், அது நல்லா தனியா போட்டுறதுனால கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாஃப்ட்டா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். சோ இது வந்து சாஃப்ட்டா இருக்கும், அது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். சோ குழந்தைகள் எல்லாத்தையுமே விரும்புவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரைட், இதுவும் நல்லா சிகப்பா வர வரைக்கும், இதுவும் நல்லா வந்து கலர் அந்த அந்த ப்ரௌன் அந்த சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வர மட்டும் இத வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணனும். ஓகே, ஓகே, நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு வெரைட்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணும் மேடம்?
சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சோ சாப்பிட்டு பாருங்க முன்னாடி நீங்க நினைச்ச மாதிரி வந்துச்சு அது. நான் நினைச்ச மாதிரியே கரெக்ட்டா வந்துச்சு. கரெக்ட்டா வந்துச்சு. சோ சாப்பிட்டு பார்த்து சொல்ல வேண்டியது என்னோட விஷயமா. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இத சாப்பிட்டும், இத சாப்பிடுமா, அது சாப்பிடுமா? இத சாப்பிட்டு பாருங்க. இத சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப இனிப்பா இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கு. சோ ரொம்ப நல்லா இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நம்ம சூப்பரான ஒரு டிஷ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் அலாட் மேடம். ஓகே வெஸ், இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் வந்த எங்கேயும் சமையல் நிகழ்ச்சியில் வந்த எல்லா டிஷ்ஷஸ் எல்லா கேக்குகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் எங்கேயும் சமையல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட் பாய் ஃப்ரம் விஜய் அண்ட் டீம் எங்கேயும் சமையல். டேக் கேர், பை பை.